அதில் என்ன காமெடின்னு சொன்னால், பதிலுக்கு எடப்பாடி கட்சியிலேருந்து இருக்கலாம் பிஜேபி கொஞ்சம் பேர், அதை விட்டுட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எடுத்திருக்காங்க மதுரையில் போய். கருணாநிதி மாதிரி, எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி நானும் ஒரு தலைவர் அப்படின்ட்டு. அப்போ தன்னுடைய தன்முனைப்பு தான் அதிகமாக இருக்கு அவருக்கு. ஈகோ ரொம்ப பெரிய ஆள். நான் ஐபிஎஸ்ஸே விட்டுட்டு போனேன், எம்எல்ஏக்கு நான் ஆசைப்படலை, எம்பிக்கு ஆசைப்படலை, முதல்வர் ஆகணும் ஆசைப்படலை, பிஜேபி வந்து அரியணை ஏற்றணுன்றது தான் என்னுடைய ஆசை. இவர் ஜென்மத்தில் நடக்காது அது. ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறதா எனக்கு தோணலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சமூக வாக்கை கூட முழுசும் அவருக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி தெரியல. சிஎம் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்படுற காரணத்தினால சிஎம் ஆக ஆசை இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிஜேபியை கொண்டு அரியணையில் உட்கார வைக்கணுமா அவருக்கு? திமுக பேரை கெடுங்க, எப்படியாவது திமுக ஆட்சியை கவுத்தணும் உங்களுக்கு. அதிமுக பாஜகவுக்கு இடையில வந்து பிரிவு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் நீங்க அண்ணாமலை ஏத்திட்டீங்க. திமுகவுக்கு எதிரா இருக்கிறாருன்னு சொல்லியும் நீங்க அண்ணாமலை ஏத்திட்டீங்க. தானே இருக்காரு. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ விக்னேஸ்வரி ஸ்ரீனிவாசன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். கடந்த எலெக்ஷன்ல இருந்து இப்போ வரையுமே வந்து அவங்க கூட்டணியில தான் இருக்கிறாங்க. ஆனால் இப்போ அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில பாஜகலேருந்து ஒரு நிர்வாகி இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கிறாரு. இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே வந்து இருந்துகிட்ருக்கு. உண்மையாகவே அந்த கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்குதா? அந்த கூட்டணி தர்மத்தை அவங்க காப்பாற்றலை அப்படின்லாம் வந்து குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அவங்களுக்குள்ள ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு லாப நோக்கமான கூட்டணின்றதுனால தான் லாபம் இருக்கான்றது தான் பார்க்குறாங்க. ஒரு நோக்கம் ஒரு இதுன்னு இப்போ எதிரணி பார்த்தீங்கன்னா மதச்சார்பற்ற சக்திகள்லாம் நாங்கள் ஒன்றா இருக்கோம் அப்படின்ற கூட்டணி இருக்கேன், தொடர்ந்து பயணிச்சிட்ருக்காங்க. இவங்களுக்குள்ளே வந்து சீட் எவ்வளோ கன்வெர்ட் ஆகும், நம்ம எத்தனை சீட் ஜெயிக்க முடியும், அந்த நோக்கத்தோடு தான் ரெண்டு பேருமே இந்த கூட்டணி. இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு வந்து தொண்டர்கள் மத்தியில் ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாமே வந்து பாஜக கூட்டணி விரும்பலை. ஆனாலும் வேறு வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் இருக்க வேண்டிய சில கட்டாயங்களுக்காக கூட்டணியில் இருக்க வேண்டியது தான், அப்படி தான் இருந்துகிட்ருக்குறாங்க. போன இதிலே பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் இவங்க தனியாக போயிட்டாங்க, எங்களுக்கு அதிகமான சீட் கிடைக்கல அப்படின்னு தனியாக போய் நிற்கிறேன்ட்டு கூட்டம். ஆனால் கூட்டணியில் இருக்கோம், அடுத்த தேர்தலில் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈரோடு இடைத்தேர்தல் என்னாச்சு? இவங்க நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. பிஜேபி கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லாமல் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க நிற்பாங்க போல மாதிரி உடனே தேர்தல் அறிவித்த அன்னைக்கே ஒரு தேர்தல் பணிக்குழு அறிவித்தார் உடனடி அன்னைக்கே. அவ்வளோ வேகமாக அறிவிச்செல்லாம் போகிறத பார்த்தா பிஜேபி போட்டிடுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் முடிவெடுப்போம், முடிவெடுத்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் தான் இவங்களை ஒன்றா ஆதரிக்கிறன்ற மாதிரி வந்தாங்க. அப்போ அவங்களுக்கு டயலமாக இருந்துச்சு, நாங்கள் நிற்கலான்ற மாதிரி எண்ணம் பிஜேபிக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் எதுவும் மேலிடத்தில் சொல்லி வேண்டான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெட்டையில் கிடைக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சு வந்தாங்க. அதுலேயும் இவங்க தோற்று போன பிறகு தான் இவங்களுக்கு வந்து எந்த பயனும் இல்லை. தொடர்ந்து தோல்வியாக தானே இருக்குது இவங்கிறதுனால ரெண்டு பேருக்குமே பயன் இல்லை, பிஜேபியால் இவங்களுக்கும் பயன் இல்லை, இவங்களால் பிஜேபிக்கும் பயனும் இல்லை அப்படின்ற மாதிரி வரும்பொழுது இந்த கூட்டணி தேவையான்ற எண்ணம் வந்துட்டுருக்கு. அதுலேயும் வந்து இவங்களை ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிஜேபி கூட இருக்கிறதுனாலே கிடைக்கிற ஓட்டு நம்ம கிடைக்காம போயிடுது அப்படின்ற எண்ணம் இருக்குது. சிறுபான்மையினர் ஓட்டை நம்ம இழக்கிறோம் அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. பொதுவாக கூட்டணியில் இருக்கும்போது ஒரு கட்சியிலேருந்து இன்னொருத்தர் வந்தார்னா அவர் சேர்த்துக்க மாட்டாங்க நார்மலாக, ஏன்னா ஒரு நட்பு கெட்டு போயிடுங்கிறதுனால சேர்க்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இவங்க சேர்த்துக்கிட்டாங்க, இது ஒன்றும் புதுசு கிடையாது. ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போயிருக்காங்க கூட்டணி இருக்கும்போது, நயினா நாகேந்திரன் போயிருக்காரு, சோழவந்தான் மணிவண்ணன் ஏதோ பேர் சொன்னாங்க, அவர் ஒருத்தர் சேர்ந்துருக்கார், நிலக்கோட்டையில் ஒருத்தர் அவங்க சேர்த்துருக்காங்க. அப்போல்லாம் அவ்வளோ சத்தம் கிடையாது. இப்போவும் என்னென்னா இவர் இந்த சிடிஆர் நிர்மல்குமார் சேர்ந்தது கூட பிரச்சனை இல்லை இவங்களுக்கு, அவர் வெளியிட்ட அறிக்கை தான் பிரச்சனை. அதில் ஃபோட்டோ ஒட்டி மலை அப்படின்லாம் அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை வச்சு அந்த அந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு பின்னால் வந்து அதிமுக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. அதுவும் நேரடியாக அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்து சேர்ந்தது. இங்கே போகிறவங்க பூரா எடப்பாடி பழனிசாமி பார்த்து போய் சேர்றாங்கன்னா அப்போ எடப்பாடி தான் இழுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதில் என்ன காமெடின்னு சொன்னால், பதிலுக்கு எடப்பாடி கட்சியிலேருந்து இழுக்கலாம் பிஜேபி கொஞ்சம் பேர், அதை விட்டுட்டு ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இழுத்துருக்காங்க மதுரையில் போய். அது யாருன்னு ஊர் பேர் தெரியாதவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை துண்டை போட்டு போட்டு எல்லாரையும் வரவேற்கிறாரு. ஓகே. அப்போ ஒரு மாநில அளவில் இருக்கிறவங்க நிர்வாகத்தில் இருக்கிறவங்கள வந்து எடப்பாடி பார்த்து சந்திச்சு வரவேற்கிறதுல என்ன தப்பு? ஒன்றும் தப்பு கிடையாது. எடப்பாடியை பார்த்து இவரே கூப்பிட்டு சேர்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பிரச்சனை என்னென்னா இவங்க தேவையில்லாமல் இவங்க சொல்லி தான் அவர் விமர்சிச்சிருக்கார் நிர்மல்குமார், அந்தளவுக்கு ஃபோட்டோ டி மலை அப்படின்லாம் அண்ணாமலை விமர்சிச்சிருக்காருன்றது அதுதான் அவங்களுக்கு கடுப்பு. அதுக்காக உடனே இவங்க எதிர்வினை ஆட்டுறாங்க, எடப்பாடிக்கு குடும்பாய் கொளுத்துறாங்க, உருவமாக இருக்கிறாங்க, அவர் படத்தை இருக்கிறாங்க. இது இப்போ இதுலேயும் முட்டிக்கிட்டு மோதிட்டுருக்கு.
சார், இப்போ அவங்க வெளியிட்ட அறிக்கையிலேயே அந்த 420 மலை அப்படின்ற ஒரு வார்த்தையை தவிர்த்து இன்னுமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இங்கே உள்ள பாஜக தலைமை வந்து அங்க கூட இருக்கிறவங்களே வந்து வேவு பார்க்குறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதெல்லாம் நடக்குது. இந்த ஆடியோ வீடியோ வரதெல்லாம் பார்த்தா அந்த அலிஷாவா அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, எதுவாக இருந்தாலும் இங்கே ரெக்கார்ட் ஆகிடும், வீடியோ எடுத்துருவாங்க ஆடியோ எடுத்துருவாங்க, எதுவுமே ரெக்கார்ட் ஆகாமல் இருக்காது, யார் யாரை பார்த்தாலும் ரெக்கார்ட் ஆகிடுது அப்படின்னு. அப்போது சொந்த கட்சிக்குள்ளே வந்து ஒருத்தன் ஒருத்தர் நம்பிக்கை இல்லாமல் பேசுறதெல்லாம் ரெக்கார்டு பண்ணுறது போகிறதுன்னா அது உளவு பார்க்கறது தானே. அது தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் மேலே எல்லா கட்சிக்காரர்களுமே வந்து வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் என்னவா இருக்குன்னா, அவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாரு, அவருடைய விளம்பரத்துக்காக தான் பேசுகிறாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்துடுச்சு. பாஜகக்குள்ளேயே வளர்க்கறத விட தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறது தான் பார்க்குறாரு. அவர் தான் நேற்று பேட்டியில் கூட என்ன சொல்லியிருக்காரு, நான் அப்படி தான் இருப்பேன், டெல்லி மேடுமே கூப்பிட்டு சொன்னால் கூட நான் வந்து மாற்றிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன், நான் வந்து மைனர் பார்ட்னர்லாம் கிடையாது, நான் ஒரு தலைவர், எம்ஜிஆர் ஒரு கலைஞர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நானும் ஒரு தலைவர், கலைஞர் ஜெயலலிதா பக்கம் வர முடியுமா அவர் சொல்லிக்கிறாரு, கலைஞர் மாதிரி எம்ஜிஆர் மாதிரி கருணாநிதி மாதிரி எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி நானும் ஒரு தலைவர் அப்படின்ட்டு. அப்போ தன்னுடைய தன்முனைப்பு தான் அதிகமாக இருக்கு அவருக்கு. வீகோ நம்ம பெரிய ஆள், நான் ஐபிஎஸ்ஏ விட்டுட்டு போனேன், அது எம்எல்ஏக்கு நான் ஆசைப்படலை, எம்பிக்கு ஆசைப்படலை, முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படலை, பிஜேபி வந்து அரியணை ஏற்றணுன்றது தான் என்னுடைய ஆசை. இவர் ஜென்மத்தில் நடக்காது அது, 2-2.5% 30% தாண்டத்து எத்தனை காலம் ஆகும். அது இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தான், இவர் பார்த்து பத்தாதுன்ட்டு இந்த ஆளுநர் வர நடுவில் வந்து குறுக்குசால் ஓட்டி ஏதாவது மக்கள்கிட்ட பிரச்சனையை கலப்பி விட்டுட்டு போயிடுறாரு. ஆளுநர் பண்ணுறது பூராமே இவங்க என்ன நினைக்கிறாங்க, பிஜேபி மேலே தான் கோவம் வருது. ஆளுநர் ஏதாவது செஞ்சு மக்களுக்கு கோவம் வந்துச்சுன்னா அது பிஜேபி வேறு ஆளுநர் வேறு தனியாலும் பிரித்து பார்க்கவில்லை தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாடுன்னு சொல்லாத அப்படின்னு சொன்னார்னா உடனே மக்களுக்கு கோபம் வருது, கொந்தளிப்பு ஏற்படுது, அது வந்து அது பிஜேபியும் பாதிக்குது. இந்த மாதிரி தொடர்ந்து இவங்களுடைய நடவடிக்கைகள் தான் இப்போ ஈரோடு எலெக்ஷனில் அதிமுக கூட்டணி அவங்க வந்து தோல்வியை சந்தித்ததுக்கு ஒரு காரணமாக இருக்குதா சார்? ஆமாம், இவங்களுக்கு ஆக்சுவலாக அவர் ரவீந்திரன் துரைசாமி சார் அடிக்கடி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறது என்னென்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு 15% மேலே கிடையாது, அவ்வளோதான் அவருக்கு ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னமோ அப்படி தோணலை, இன்னும் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா பிஜே அதிமுகவுடைய ஓட் பேங்க் அப்படியே இருக்குது, அது திமுகவுக்கு எதிரான ஓட் பேங்க், அது வந்து மாற்றம் இல்லை அப்படியே இருக்குது. அதில் கொஞ்சம் வேணால் மாறி இருக்கலாம் உங்களுடைய செயல்பாடுகளால், ஸ்டாலின் நல்ல பேர் வாங்கி இப்போ அதிமுகவில் சில பேர் நிறைய பேட்டிலாம் சொல்கிறாங்க, நான் பரம்பரையாக அதிமுக தான் சார், ஆனால் ஸ்டாலின் நல்லா செயல்படுறாரு, நான் அவருக்கு ஓட்டு போட்டேன் சார் அப்படின்னு. அது ஒரு பர்சன்ட்டு சில பர்சன்டேஜ் 2-3% வேணால் மாறிக்கலாம், மற்ற எப்படி கேட்டால் கூட ஒரு 25-28% ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்குது ஏடிஎம்கே. அது பிரிஞ்சிச்சு, பிரிஞ்சிச்சில் வந்து மேஜர் ஷேர் வந்து எடப்பாடி பழனிசாமி வச்சிருப்பார் தோணுது பார்க்கும்பொழுது. ஏன்னா அங்கங்கே நிர்வாகிகள் நிறைய இருக்காங்க, எம்எல்ஏக்கள் எல்லாம் அவர் கூட இருக்காங்க, அவங்க கூட இருக்கிறவங்க தானே கூட அப்படியே வந்துட்டு போகிற வரைக்கும் போகும். ஓபிஎஸ்க்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்கிறதா எனக்கு தோணலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்க சமூக வாக்கை கூட முழுசும் அவருக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி தெரியல. பாஜக கூட ஒரு இணக்கமாக இருந்து அவருக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை பாவம், அதனாலதான் ஆமாம். பொதுவாகவே வந்துட்டு பிஜேபி கூட சேர்ந்து இருக்கிறத தமிழ்நாட்டு மக்களோ அதிமுக தொண்டர்களே விரும்பலை. அது முக்கியமான காரணம்னா 2019 தேர்தலில் நான் என்ன சொன்னேன், மக்களுக்கு மோடி மேலே இருக்கிற கோபம், தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபத்தில் பிஜேபி மட்டும் இல்லை கூட சேர்ந்துருக்க கட்சியும் சேர்த்து காலி பண்ணுவாங்க, அதுதான் நடந்துச்சு. அப்படி எதனால தமிழகத்தில் உள்ள மக்களுக்கு அந்த பாஜக மேலே உள்ள ஒரு வெறுப்பு அப்படின்றது சார்? இந்த மதவாதம் இங்கே ஈடுபடாது, மதவெறி அரசியல் வந்து இங்கே ஈடுபடாது, இவங்க அதை தான் தூண்டி விட்டுட்டு கலவரத்தை ஏற்படுத்தணும் பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து இந்தியை திணிக்கணும்னு இது ஆசைப்படுறாங்க, இந்தி தான் தேசிய மொழி எல்லோரும் பேசணும், சமஸ்கிருதம் இந்தியை திணிக்கணும்ன்றாங்க, இந்தி திணிப்புலாம் இங்கே ஈடுபடவேப்படாது. அடுத்து பேசுகிறதே அண்ணாமலை பேசுகிறதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பேசணும்னு பேசுகிறாரு, எந்த ஒன்றுக்காவது வந்து அவர் ஒரு ஆதாரம் சொல்லியிருக்காரா, குற்றச்சாட்டு வச்சோம்னா அதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கணும், ஒரு எக்ஸல் ஷீட்டை கொடுக்குறாரு. ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டாங்க இல்லையா சார்? ஆதாரம் கொடுக்கணும், சும்மா பேசிட்டு போனப்போ ஆதாரம் தரேன்னு சொல்கிறேன், இதுவரைக்கும் கொடுத்தா ரஃபேல் ஆச்சு ஏப்ரல் மாதம் தரேன்ற பில்லு, எதுக்கு 4 மாதம் 5 மாதம் அதுக்கு? ரஃபேல் வாட்சி கட்டியிருக்கிறது நான் ஒரு தேசபக்தன்றார், வெளிநாட்டு வாட்சி கட்டியிருக்கிறது போய் தேசபக்தியா சம்மந்தமில்லாமல் இருக்கு? என்ன ஒரு 360 டிகிரி எதிர் எதிராக இருக்கும்ன்றார், 360 டிகிரி வந்தால் என்ன ஒரே இடத்துல இருக்கணும், கொள்கை ரீதியில் 360 டிகிரி எதிர் எதிராக இருக்கணும், 180 டிகிரி தான் எதிர் எதிராக இருக்க முடியும், இவர் என்ன ஐபிஎஸ் படித்தாலும் சந்தேகமாக இருக்குது.
ஓகே சார், தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துட்டு இருக்கு. இப்போ வந்து அதிமுகவும் பாஜகவும் இன்னுமே வந்து கூட்டணியில தான் இருந்துட்டு இருக்காங்க, ஆனா கூட்டணி தர்மத்தை மீறி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனம் இருந்துட்டு இருக்கோன்றது இது வரைக்கும் சொல்லலையே. ஒன்னா இருந்தாங்க, போன ஈரோடு இது வரைக்கும் இருந்தாங்க. அப்ப இன்னும் கூட்டணி முறிவுன்றத வெளிப்படுத்த முறிவுன்னு சொல்லல, ஆனா ஒருத்தம் வந்து குடும்பாவை கொளுத்துற அளவுக்கு வந்துட்டாங்களே. அப்ப இந்த கூட்டணி எப்போ சார் முறிவடையும்? எப்போ முறிவடையுமோ திரும்ப பேச்சை பார்க்குமோ தெரியல. ஆனால் ரெண்டு பேருக்கும் பிஜேபிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தேவை, இல்லைன்னா அவங்க வந்து நோட்டாக இங்கே தான் ஓட்டு வாங்குவாங்க, டெபாசிட்டே வாங்க முடியாது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நாங்கள் வளர்ந்துட்டோம், ஈரோடில் டெபாசிட் வாங்குறது எங்களால் தான் வாங்கினீங்க, இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார் அப்படின்னு பிஜேபி சொல்கிறாங்க. அவங்க ஒன்றால் தான் எனக்கு கிடைக்கிற ஓட்டும் கெட்டு போகுது அப்படின்றது எடப்பாடி தரப்பு நினைக்குது. இப்போ இதுக்குள்ளே எப்படி இவங்க ஒன்றா வர முடியும் திரும்ப? இப்போ எம்பி எலெக்ஷன் பொறுத்த அளவில் பிஜேபி அரசாங்கத்துக்கு இங்கே வந்து எடப்பாடியோட ஆதரவு தேவை, அதாவது ஏடிஎம்கேயோட சப்போர்ட் தேவை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கிறோம், ஒரு 50 ஆண்டு கட்சி, 30 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி, ஒரு 28-30% ஓட் பேங்க் வச்சுருக்கிற கட்சி ஏடிஎம்கே. அந்த கட்சியை கூட 2024 கூட்டணின்றீங்க, நாங்கள் 25 சீட்டு ஜெயிப்போன்றீங்க அண்ணாமலை, 2026 பாஜக ஆட்சின்னு, அது என்ன அது இவ்வளோ பெரிய கட்சி, அந்த கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிட்டு 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்னு சொன்னால் அதிமுக தொண்டை ரசிப்பானா, அதை அந்த கூட்டணி விரும்புவானா? சிஎம் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்படுற காரணத்தினால தான் சிஎம் ஆகிற ஆசை இல்லைன்னு சொல்லிட்டாரு. பிஜேபியை கொண்டு அரியணையில் உட்கார வைக்கணுமா அவருக்கு? எல்லா கட்சிகளும் ஆட்சியை பிடிக்கணும் தாங்க ஆரம்பிப்பாங்க. நான் நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பித்தா கூட 4 பேரை மட்டும் சேர்த்துக்கிட்டால் கூட அடுத்து முதல்வர் கனவோடு தான் ஆரம்பிப்போம், அது வேறு. அது நீங்கள் தனியாக இருந்துட்டு என்ன வேணால் பேசலாம். சீமான் மாதிரி ஒரு கூட்டணி மாபெரும் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு ரெண்டு பெரிய கட்சிகள் மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கு, திமுக அதிமுக தான். அந்த ஒரு கட்சி கூட கூட்டணி இருந்துக்கிட்டு 2024 மக்களவைத் தேர்தலில் நாங்கள் வந்து ஒன்றா இருப்போம் கூட்டணி, இப்போ 2026 பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னா அப்போ இவங்க என்ன லாலிபாப் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா ஏடிஎம்கே? சார், அப்போ அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து இந்த கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது இருக்குங்கிறதுனால தான் இப்போ நிர்மல்குமார் அவர் வந்து இப்போ ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாரு. ஏடிஎம்கே சைட்லேருந்தும் இவங்க தான் ஆட்சி அமைக்கணும், கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி 26 ஆட்சி அமைப்பீங்க அப்படின்ற ஒரு வருத்தம் வந்து அவங்களுக்குமே இருக்கும். ஆனால் பாஜக அரசாங்கத்துக்கு இங்கே ஏடிஎம்கேயோட சப்போர்ட் வேணும். இது எல்லாத்துக்குமே வந்து அப்போ இடைஞ்சலில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இந்த கருத்துக்கள் படி பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாரு. அவர் தான் இருக்கார். அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்களா சரியா? ஆனால் இன்னும் எதுவுமே எடுக்கலையே சார். அவர் மேலிடத்தில் தான் நம்பிக்கை ஆசீர்வாதத்தோடு தான் செய்கிறாரு. அவர் கொடுக்குற பிக்சர் ஏதோ நான் ஆட்சிக்கு கொண்டு வந்துடுவோன்ற மாதிரி இருக்குது எல்லாமே. இப்போ 2021 எடப்பாடியை கூட்டு வச்சு இந்த லீ ஹோட்டலில் ஏதோ பேசினி பேலஸில் பேசும்போது அமித்ஷா என்ன சொன்னார், நீங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, தினகரன் வந்து கூட்டணியாவது சேர்த்துக்குங்க, தனியாக வேண்டாம், மெர்ஜாக வேண்டாம், கூட்டணி கட்சியில் மாதிரி ஒரு கட்சியை கூட்டணியாக சேர்த்துக்குன்னு சொல்லி சொன்னார். இல்லை வேண்டாம், நாங்கள் 150 சீட்டு வெற்றி பெறுவோம் அப்படின்ட்டு முடியாதமாக சொல்லிட்டு வந்தார் எடப்பாடி, தோற்று போனார். அதேமாதிரி இப்போ அண்ணாமலை வந்து நாங்கள் கட்சி வளர்த்துட்டோன்ற மாதிரி ஒரு இமேஜை காமிச்சிட்ருக்காரு. தனியாக நின்னால் தான் தெரியும் எவ்வளோ வளர்ந்துருக்குன்றது. ஒரு 6% வளர்ந்துருக்கலாம், அதுக்கு மேலே ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. அப்போ தான் அவர் யார் உண்மையிலே அண்ணாமலை சொன்னதெல்லாம் என்ன அப்படின்றது மேலிடத்துக்கு தெரியும். அது வரைக்கும் ஒரு நம்பிக்கையோடு வச்சுருக்கிறாங்க, மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. இல்லை அண்ணாமலை மாற்றினா அவருக்கு ஒரு பதவி கொடுக்கணுமே, இல்லைன்னா அந்த கவுண்டர் சமுதாயத்தினுடைய பகையை தெரிகிட்ட மாதிரி ஆகிடும். அதனால் வந்துட்டு இப்படி வச்சிட்ருக்குறாங்க. எப்போனாலும் ஆனால் இது அண்ணாமலை இருக்கிறது நல்லது, அந்த கட்சி வளராமல் இருக்கும். சரி, இப்போ தொடர்ந்து வந்து எல்லா தரப்பு மக்களுமே வந்து பார்க்கும்போது இந்த பாஜக இருக்கிறதுனால பாஜக தான் அதிமுகவை ஆட்டி படைக்குதுன்றாங்க. திமுகவுக்கும் வந்து ஒரு ஆட்டி படைக்கிறதுக்கான வேலையெல்லாம் அவங்க வந்து அடித்தட்டில் வந்து பார்த்துட்ருக்குறாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து எல்லா கட்சிகளையுமே வந்து அவங்க சொல்கிறாங்க எல்லாமே வந்து பாஜக கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு. பிஜேபி அப்போவுமே வந்து முதல்ல எதிர்கட்சியோடு விட்டுருவாங்க, கூட்டணி கட்சி தான் முதல்ல காலி பண்ணுவாங்க. அதில் தப்பிச்சு வந்தது நிதிஷ்குமார், உஷாராயிட்டு வெளியில் வந்துட்டார், இல்லைன்னா அவர் கட்சியை காலி பண்ணியிருப்பாங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் அந்த கட்சியை உடைக்கிறது, ஆட்கள் வேலைக்கு வாங்கி கவுக்கிறது, ஆட்சியை பிடிக்கிறது, அந்த வேலை தான் பார்த்துட்ருக்காங்க. கொஞ்சம் கூட ஜனநாயகத்தை பற்றியோ அரசியல் சாஸ்திரத்தை பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்க வந்து அவங்க அதிகாரத்தை பிடிக்கணும்னா அந்த பஞ்சமாக பாதகத்தை செய்ய துணிஞ்சு எதை வேணாலும் செய்வாங்க. அந்த வகையில் தான் இப்போ இதுவுமே பாருங்களேன், இவங்க ஒன்று சேரணும் இல்லை பிரியணும், ரெண்டுமே சேரவும் கூடாது பிரியவும் கூடாது, இழுத்துக்கிட்டே போகணும். அதிமுக ஓபிஎஸ் சிபிஎஸ் பிரச்சனை இழுத்துக்கிட்டே போகிற மாதிரியான நிலையில தான் கொண்டு போகிறாங்க. இது தொடர்ந்து திமுகவுக்கு சாதகமாக இருக்குமா சார்? ஆமாம், இப்படி இருந்தால் திமுக சாதகமாக தானே இருக்கும். இவங்க பிரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எதிரே இல்லை இல்லை. இப்போ அதிமுகன்றது தான் ஒரு முதல்ல ஒன்று பண்ண சொல்லணும், ஜெயலலிதாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய எதிரி கிடையாது. இவங்க பிரிஞ்சிட்டாங்க, சசிகலா ஒரு பக்கம் கட்சியே இல்லாமல் அவங்க ஒரு ஆதரவாளர் வச்சுட்ருக்காங்க, டிடிவி ஒரு கட்சி வச்சுட்டு அவர் ஒரு 4-5% ஓட்டு கையில் வச்சுட்டு அதை ஓட்டிகிட்டு இருக்காரு.
இப்போ பிரிஞ்சிட்டு ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், இபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார். இப்படி இருந்தால் எப்படி எதிர்கட்சி என்ன இருக்குது? எதிரியே இல்லைன்ற மாதிரி தான் ஆகும். ஆனால் எதிர்கட்சி இருக்கணும். எனக்கு ஆட்சியெல்லாம் வந்து அதிமுக வலுவாக இருக்கணுங்கிறது தான். நானே ஒரு பேட்டியில் சொன்னேன், முதல்வர் ஸ்டாலினுக்கு இப்போ என்ன பிரச்சனைனா ஆட்சியை தக்க வைக்கணும், கட்சியை காப்பாற்றணும், எதிர்கட்சியும் காப்பாற்றணும். எதிர்கட்சி நீங்கள் சொல்லக்கூடிய அதிமுகவும் காப்பாற்றணும். அதிமுக வலுவிழ கிழக்க அந்த இடத்து பிஜேபி தான் பிடிக்கும். பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றது நல்லதில்லை. ஒரு மதவெறி அரசியல் இங்கே கொண்டு வருவாங்க. எங்கே கலவரம் ஏற்படுத்தலாம் தானே பார்க்குறாங்க. ஏங்க இங்கே ஒன்றுமே இல்லை, ஒரு தேஜஸ்வி யாதவ் இங்கே வந்துட்டு போனார் சிஎம்மோட பிறந்தநாள் விழாவுக்கு. வந்துட்டு போயிட்டு இவர் அடுத்த ஒரு தேசிய அளவில் எதிர்கட்சிகளில் ஒன்று மாநில கட்சியில் ஒன்றிணைக்கணுன்ற முயற்சி எடுக்க போகிறார் ஸ்டாலின். உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க, எங்கேயோ நடந்ததை 12 பேரை தூக்கில் போட்டோம் அஞ்சியில் பேசினான்னு சொல்லிட்டு அப்படின்னு போலி வீடியோ பரப்புகிறார். பிஜேபி நிர்வாகி தான் பரப்பியிருக்கார். இங்கே இருக்கிற அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, உடனே ஃபோனை போட்டு அதுக்கப்புறம் வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க இங்கே. அதன் பிறகு அந்த வீடியோ எடுக்கவே இல்லை. அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும், எல்லாம் சொல்கிறாரு இங்கே பாதுகாப்பாக இருக்காங்க, மாநில அரசு பாதுகாப்பு கொடுக்குது, மத்திய போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது, வெளிமாநிலத்துறையெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை போட்டு எடுறா அந்த வீடியோன்னு சொல்லணும்ல, சொன்னாரா? எப்படி 24 மணி நேரம் வழக்கு பதிவு செஞ்சு 24 மணி நேரம் அந்த வீடியோ அப்படியே ஓடிட்டுருக்காங்க? வழக்கு பதிவு பண்ணதுக்கப்புறமா எடுத்தோம் அப்படின்னா அதுவுமே வந்து குற்றம் தானே சார்? குற்றம் தான், ஆனால் பரவாமல் இருக்கணும்ல. வதந்தி வதந்தி பரவாயில்ல, தடுக்கணும்ல, அதை எடுக்கணும்ல. அது எடுக்காமல் எடுக்க சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாரு, இந்திய பிரச்சனை 70 வருஷமாக இந்திய எதிர்ப்பு பற்றி பேசணும் தான் இந்த பிரச்சனைலாம் வருது. இந்திய எதிர்ப்பு பற்றி பேசுறது இன்றைக்கி நேற்று இல்லை, 70 வருஷமாக இந்திய எதிர்ப்பு தான் பேசிகிட்ருக்கோம். இன்னும் சொல்லப்போனால் 90 வருஷமாக 1935 இந்திய எதிர்ப்பு இருந்துகிட்ருக்கு. அப்போ வந்து இந்தி ஏதாவது வந்து திமுக குற்றம் சாட்டணும், அதுதான் நோக்கமாக இருக்க ஒழிய என்ன சரியாக பண்ணுறாங்கன்னா ஒரு நல்லா பண்ணால் நல்லது பாராட்டிட்டு பண்ணணும், எதை விமர்சிக்கணும் அதை விமர்சிக்கணும். அதை விட்டுட்டு இந்தியை எதிர்த்து பேசினதால் தான் இந்த வெளிமாநிலத்துறை பிரச்சனை வருது, இந்தியை எதிர்த்து பேசினால்தான் அங்கே போய் இது பண்ணுறானா, இங்கே வந்து 4 பேர் போயிட்டு வெளிமாநிலத்துறையில் அடித்தான்னு சொன்னால் நீ இந்திக்கு எதிராக பேசினதால் தான் வெறி பிடிச்சி போய் அடித்தான் தமிழ்நாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையே? ஏதாவது லாஜிக் இருக்கா? இந்தியை எதிர்த்து பேசினால்தான் இந்த பிரச்சனை வருது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அள்ளி விட்டுக்கிட்டு மக்கள்கிட்ட ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி திமுக பேரை கெடுக்கும், எப்படியாவது திமுக ஆட்சியை கவுத்தணும். உங்களுக்கு அதுக்கு என்ன உண்டோ, சட்டம் ஒழுங்கு சரியில்லை சரியில்லை, கலவரத்தை உண்டு பண்ணோம், அங்கே உடனே அங்கே போய் அந்த சிலிண்டர் கார் சிலிண்டர் வெடித்த உடனே அதில் ஏதாவது ஒரு கலவரம் பண்ணலான்னு பார்த்தாரு. அங்கே பாய்ங்களாம் நேராக கோயிலுக்கு போயிட்டு ஐயருங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க. வாங்க நீங்கள் அதிமுக பாஜகவுக்கு இடையில வந்து பிரிவு இருக்கா அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் அண்ணாமலையை திட்டுறீங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கிறாருன்னு சொல்லியும் நீங்கள் அண்ணாமலையை திட்டுறீங்க. தானே இருக்காரு சுற்றி சுற்றி நீங்கள் அண்ணாமலையவே டார்கெட் பண்ணுறீங்க சார். எனக்கு அண்ணாமலைக்கு என்னங்க இருக்கு, எனக்கு வேண்டாதவரா என்ன? அது ஒன்றும் கிடையாது. அவர் வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கணுன்றது தான் அவருக்கு. இன்னும் அரசியல் தெரியல, தெரிஞ்சுக்கிட்டு வரணும், அதுதான் நான் சொல்கிறது. அவர் சொல்கிறது எல்லாமே நீங்கள் இப்போ பாருங்களேன், நானாக சொல்கிறேன், அவர் சொன்னது தான் நான் திருப்பி சொல்கிறேன். 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்கிறாரு, நம்ப முடியுதா? சின்ன சின்ன புக்காக படிச்சிருக்க, எந்த புக்கம் படித்தாலுமே 20,000 புத்தகம் படிக்கணும், 53 வருஷம் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படித்தா கூட சார். வாரமலர் தினமலர் வாரமலர் தினமலர் படிக்கிறதுலாம் அவர் கணக்காவா? அப்படியே பார்த்தா கூட அவர் எல்லாமே அப்படியே பார்த்தாலும் அவர் 37 வயசு. ஒரு நாளைக்கு ஒரு இது படிச்சிருந்தா கூட எப்படி வரும் 20,000 புத்தகம் படிக்க முடியும்? படிக்க முடியாது. 2 லட்சம் வழக்கு பதிவு செஞ்சேன், ஒரு 9 வருஷம் தான் ஒரு வேலை பார்த்துருக்காரு. 9 வருஷத்துக்கு 2 லட்சம் வழக்கு பதிவு செய்ய முடியுமா? இப்போ அவ்வளோ குற்றமாக நடக்குது கர்நாடகாவில், அவ்வளோ குற்றம் நடக்குதுன்னு இவர் என்ன பண்ணிட்டுருந்தார்? எல்லா கேள்வியும் வருது இல்லை, இந்த மாதிரி தானே அவர் பேசுகிறாரு. ரஃபேல் வாட்சி கட்டத்துக்கு தேசபக்திக்கு என்னங்க சம்மந்தம்? அந்த எக்ஸிட்க்கு எமர்ஜென்சி எக்ஸிட் கதவை திறக்கிறத பற்றி எவ்வளோலாம் மாற்றி போய் சொன்னார். ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் திறக்கணுங்க, எமர்ஜென்சி எக்ஸிட் ஸ்க்ரூ டிரைவர் வச்சா திறப்பாங்க? ஸ்க்ரூ டிரைவர் வச்சு தான் பேனர் போட்டுலாம் திறக்கிறதுக்குள்ளே விமானம் விபத்துக்குள்ளாகி எல்லோரும் செத்துப்போம். இழுத்தா வந்துடணும் கதவு, அதுதான் எமர்ஜென்சி எக்ஸிட்டு. இப்படிலாம் கதை விட்டுகிட்டே இருக்கார். ஓகே, அப்புறம் நீங்கள் அப்படி எப்படி அவர் மேலே ஒரு மரியாதை வரும் சார்? இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜக கூட கூட்டணி வச்சதுனால தான் அதுக்கப்புறமா மக்கள் கிட்ட வந்து அவங்க ஓட்டு கேட்க போகும்போது சரி, தொடர்ந்து மக்கள் வந்து ஒரு புறக்கணிப்பு பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு இருக்கு. அதிமுகவுக்குமே வந்து இது ஒரு பெரிய பின்னடைவாக இருந்துட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அவங்க வந்து பாஜக கூட நான் ஒரு தடவை கூட்டணி வச்சிருந்தேன், அந்த தப்பை வந்து இனிமேல் பண்ண மாட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்டேன், அந்த தப்புக்கு பிராயத்தமாகத்தான் வாஜ்பாய் அரசை கவிழ்த்தேன் அப்படின்னு பொதுக்கூட்டத்திலே பேசினாங்க அவங்க. அது என்ன நிகழ்வு சார், அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்? அதை முதல் திமுக இங்கே வந்து கூட்டணி வச்சதே வந்து பாஜக வந்து ஒரு தீண்டத்தகாத கட்சியாக தான் தமிழ்நாட்டில் வச்சுருந்தாங்க. முதலாக வந்து 1998 தேர்தல் இவங்க கூட்டணி வச்சாங்க, பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வச்சாங்க.
அந்த கூட்டணியில் பாமக மதிமுக வைகோலாம் போய் சேர்ந்தாங்க. அப்போ கூட வைகோ என்ன சொன்னார், எங்களுக்கு கூட்டணி வந்து அதிமுக உடன் தான், பிஜேபியுடன் அல்ல. ஏன்னா அது ஒரு மதவெறி கட்சி, பண்டாரம் பிரதேசிகளும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு அவங்க பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க வைகோவா சார், திமுகவில் திமுகவில் உள்ளே பண்டாரம் பிரதேசிகள் உள்ளே வராங்க அப்படின்லாம் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இவர் அது ஒரு மதவெறி கட்சி கூட போய் கூட்டணி வைக்கக்கூடாது, ஹார்ட்கோர் இந்துத்துவ கட்சி, அது கூட கூட்டணி வச்சோம்னா பேர் கட்டுப்படுன்றதுனால நாங்கள் கட்சி வந்து எங்களுக்கு கூட்டணி அதிமுக தான் அங்கே கிடையாதுன்னு சொன்னாங்க கூட்டணி வச்சப்போ. அதன் பிறகு அந்த ஆட்சியை கவிழ்த்த போது வைகோ வந்து பிஜேபி கூட இருந்தார், ஒரு ஓட்டில் கவுந்துச்சு ஆட்சி கவுந்து, ஜெயலலிதா வந்து கூட்டணியை ஆதரவு வாபஸ் வாங்கினாங்க. 13 மாதத்தில் வந்து ஆட்சி கவுந்தது. பயன்படுத்தி கவுக்க மாட்டேன்னு உறுதியா இருந்தார் வாஜ்பாய், திமுக அரசு கவுக்கல. அப்பதான் சுப்பிரமணிய சாமி என்ன பண்ணார், ஒரு டீ பார்ட்டி அரேஞ்ச் பண்ணி அதுல வந்துட்டு ஜெயலலிதா எல்லாம் பேசி காங்கிரஸ் கூட பேசி கூட்டணியை வந்து அந்த அவஸ்தை கவிழ்க்கிறதுன்னு சொல்லி ஆதரவு வாபஸ்னாங்க. இப்போ நம்பிக்கையை ப்ரூவ் பண்ணணும், நம்பிக்கை தீர்மானம் கொண்டு வந்தப்போ இவங்க எதிர்த்து ஓட்டு போட்டாங்க. ஒரு ஓட்டில் வந்து வாஜ்பாய் அரசு கவிழ்ந்தது. அப்போ வந்து நம்ம வந்து நம்ம ஆட்சியை கவுக்க மாட்டோம்னு சொன்னதுனால தான் வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு இந்த அம்மா வாபஸ் வாங்குச்சு, அதனால் நம்ம ஆதரிக்கணும்னு சொல்லி திமுக வாஜ்பாய்க்கு ஆதரவாக ஓட்டு போட்டது. ஓகே, நிறைய தகவல்கள் இன்றைக்கி எங்களுக்காக வந்து வழங்கினதுக்கு ரொம்ப நன்றிகள் சார். நன்றிம்மா, வணக்கம்.